நீங்க பாத்துட்டு இருக்கது விடியலை புடி தமிழ் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே மை ஹார்ட்லி வெல்கம் சோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்பெஷலான ஃபேஸ் கிரீம் ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம் தான் பார்க்க போறோம் இந்த கிரீம் வந்து ஒரு 6 मंथத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஹைப்பா இருந்துச்சு அதாவது ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது இது வந்து ரொம்பவே வந்து பழங்காலத்துல யூஸ் பண்ணது அதாவது ஆயுர்வேத காலத்துல இருந்து யூஸ் பண்ணது இந்த கிரீம் என்ன கிரீம் அப்படினா குங்குலியம் ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் கிரீம் தான் நாம பார்க்க போறோம் அதோட ரிவ்யூ தான் நாம பார்க்க போறோம் சோ நிறைய பேர் வந்து ஆஹா ஓஹோ அப்படினா சொல்லிருந்தாங்க நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டன் ஆக்குது அப்படி அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க சோ நான் யூஸ் பண்ணதுல எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கறத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இன்ன நிறைய பேர் வந்து ஸ்கின் ஒயிட்டன் ஆகுது பிம்பிள்லாம் சரி பண்ணுது கட்டிகளை சரி பண்ணுது குடல் புண்ணு சரி பண்ணுது டார்க்னஸ் கிளியர் பண்ணது அப்படி நிறைய சொல்லிருக்காங்க சோ அதனால நாம செக் பண்ணி பார்க்காம நாம வந்து ரிவ்யூ கொடுக்க கூடாது இல்லையா சோ அதனால நான் 21 நாள் வந்து இத ட்ரை பண்ணேன் சோ இதோட பேர் வந்து குங்குலியம் இது எப்படி இருக்கும் அப்படினா ஒயிட் கலர்ல இருக்கும் அது வந்து ஒரு கல்கண்டு மாதிரி இருக்கும் கல்கண்டு வந்து பியூர் ஒயிட்டா இருக்கும் குங்குலியம் வந்து கொஞ்சம் அந்த yellow light yellow வந்து கலந்திருக்கும் நான் வந்து 21 நாள் யூஸ் பண்ணேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுல வந்து ஃபுல்லா ஒயிட்டா இருக்குனால தெரியல இவ்ளோதான் இருக்கு இந்த கிரீம் வந்து நல்லா கீழ பேச்சு பாத்தீங்களா சோ நான் 21 நாள் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் சோ அதோட ரிசல்ட் தான் நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ இது எப்படி प्रिபெயர் பண்றது அப்படிங்கறத பார்த்தறலாம் இதுதான் வெள்ளை குங்குலியம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் 20 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரைஸு ஸோ 50 கிராம் வாங்கினீங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் 100 கிராம் வாங்கினீங்க அப்படின்னா 40 ரூபாயிலேருந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும் நான் கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிகளாக எடுத்துருக்கிறேன் சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா பவுடர் பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுதான் கருப்பு குங்குலியம் நீங்கள் கருப்பு குங்குலியம் இல்லாமல் வெள்ளை குங்குலியம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்குது இது வந்து சாம்பிராணிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் அதை பவுடர் பண்ணிக்கிறேன் பவுடர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை லைட்டாக நான் அப்படியே நசிச்சிங்கன்னா வந்துடும் பவுடராக 2.5 டீஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன் 2.5 டீஸ்பூனுக்கு வந்து சுத்தமான கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் நார்மல் பேராஷூட் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சுத்தமான ஆயிலாக இருக்கணும் ஸோ நான் வந்து 2.5 டீஸ்பூன் வந்து குங்குலியம் பவுடருக்கு 2.5 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து சுத்தமானதாக இருந்தால் தான் நல்லது இதை வந்து உள்ளவும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இளநீ கூட எடுத்துக்கலாம் சுத்தமான தண்ணியாக இருக்கணும் இப்போ இங்கே தான் நம்மளுக்கு வந்து மெயினே வந்து இதை அப்படி நல்லா ஷேக் பண்ணணும் ஷேக் பண்ண எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஷேக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து க்ரீமியாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு 9 நிமிஷம் எடுத்துக்கிச்சு நல்லா ஷேக் பண்ணுறதுக்கு ஸோ கை கூட வலிக்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு கொஞ்சமாக இருக்கனால வந்து நான் ஷேக் பண்ணிட்டேன் இதை எடுத்து நான் கையில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியாக தான் இருக்குது இதை வந்து ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நைட் டைமில் நான் யூஸ் பண்ணேன் அப்படியே ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்கும் வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும் அப்படியே அப்ளை பண்ணோடனே நம்ம ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆயிரும் இருக்கிறதே தெரியாது இது எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கூலிங்கான இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த குங்குலியம் வந்து 10 வருஷம் ஆனாலும் கெடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு ஸோ எல்லாரும் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் கொடுக்கும் நல்லா ஃபேர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி சுத்தமாக கிடையாது நீங்கள் ஸ்கின் ஒயிட்டன் ஆகும் ஃபேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ண வேண்டாம் வாங்க வேண்டாம் மற்ற பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக கொடுக்குது ட்ரை பண்ணதில் வந்து எனக்கு ரிசல்ட் என்ன கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட இருக்கிற ஃபேஸ் வந்து அப்படியே தான் இருக்குது எந்த சேஞ்சஸுமே இல்லை நம்ம ஃபேஸில் டாக் ஸ்பாட் அந்த புண்ணு தழும்பு அம்மை தழும்பு அந்த மாதிரி தழும்புகளுக்கெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஃபேர் ஆகணும் ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் அதை நான் ஓப்பனாகவே ஹானஸ்ட்டாக நான் ரிவ்யூ கொடுத்துட்றேன் குங்குலியம் வந்து நான் எப்போலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் நைட்டில் யூஸ் பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் பட் நைட்டில் யூஸ் பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா குங்குலியம் வந்து ரொம்ப பிசு 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 பிசுன்னு இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்குலாம் போதும் போதுன்னு ஆயிரும் ஸோ அந்தளவுக்கு வந்து பிசு பிசுன்னு ஆயிரும் ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 8:30 அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10:00 10:30 வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுவேன் ஆனால்
அந்த வாயை சுத்தி உள்ள அந்த டார்க்னஸ் குட்டி குட்டியா பொரி பொரியா வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஹீட்னால குட்டி குட்டியா பொரி பொரியா வரும். உடம்புல இருந்தாலும் சரி ஃபேஸ்ல இருந்தாலும் சரி அந்த குட்டி குட்டியா பொரி பொரியா வரதெல்லாம் கிளியர் பண்ணி தருது. ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படினா இத வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ட்ரைனஸ் வந்து சூப்பரா கிளியர் பண்ணி கொடுக்கு. வெளியில நீங்க வந்து ஸ்கின்னுக்கு வெளியில என்ன பிரச்சனை இருந்தாலும் பாதை வடிப்பை கிளியர் பண்ணி கொடுக்குது. டார்க்னஸ் கிளியர் பண்ணுது. அந்த கண்ண சுத்தி வந்து கருவளத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குது. பட் ஸ்கின் ஒயிட்டனிங்காக ட்ரை பண்ண வேண்டாம். மற்ற பிரச்சனைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் தான் கொடுக்கும். இந்த குங்குளியம் க்ரீம் வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் நம்ம உடம்புக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கர எஃபெக்டை கொடுக்குது. ஸோ இதை நம்மளை இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் நான் இன்டேக்காக எடுக்கலை. ஸோ ஒரு நாள் நான் எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் எடுக்கலை. ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். குடல் புண்ணு ஆட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிடும்போதே வந்து உள்ளே போகும்போதே வந்து உங்களுக்கு நல்லா சில்லுன்னு அந்த குழு குழு குழுன்னு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போதே. ஆனால் வந்து கசக்கும். அதனால வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் சாப்பிடல. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்கின்ல தோல் பிரச்சனைகளுக்கு இல்லை இன்டேக்காக எடுத்துக்கிறது அப்படின்னா தாராளம் எடுத்துக்கலாம். பட் ஸ்கின் ஒயிட்டன் ஆகும் ஃபயர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை நான் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்காது. நெக்ஸ்ட் வந்து நான் ரைஸ் க்ரீம் வந்து அதாவது கொரியன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி அப்படியே பிள்ளப்பள்ளன் இருக்குது ஸ்கின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ரைஸ் க்ரீம் தான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து நான் 4 டேஸ் ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 6 டேஸ் மொத்தம் 10 டேஸ் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இதை ரிசல்ட் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கொங்குளியம் ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நான் ரொம்பவே ஹானஸ்ட்டாக ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.